இது வரைக்கும் எங்கள் பிரிட்டன் தமிழில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே எங்கள் சேனல் அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிடுங்க இந்த முறை ரெட் அலர்ட் இல்லை ஆனால் எல்லோ அலர்ட் ரெண்டு நாளுக்கு பிச்சு வாங்க போகுது மழை கடந்த பத்து நாட்களுக்கு முன்பு வீசிய கஜா புயல் காரணமாக நாகை திருவாரூர் புதுக்கோட்டை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்கள் பேரழிவை சந்தித்தது அப்போது ரெட் அலர்ட் விடுவிக்கப்பட்டு மீண்டும் திரும்ப பெறப்பட்டது ஆனால் அதற்கே டெல்டா மாவட்டங்கள் பெரும் அழிவை சந்தித்தன இந்நிலையில் தான் தாய்லாந்து கடல் பகுதியை ஒட்டியுள்ள பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதாகவும் அது கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து தமிழக கடற்கரையை வந்தடையும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது மேலும் ரெட் அலர்ட்டுக்கு முந்தைய எல்லோ அலர்ட் விடுவிக்கப்பட்டுள்ளது இதனால் அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளுமாறு இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது இதனால் தென் தமிழகத்தில் உள்ள கடலோர மாவட்டங்களில் நவம்பர் முப்பது மற்றும் டிசம்பர் ஒன்று ஆகிய தேதிகளில் கனமழைக்கு வாய்ப்பு என்றும் வட தமிழகத்தில் மிதமான மழை இருக்கும் எனவும் இந்திய வானிலை ஆய்வு மைய வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன தமிழகத்தில் உள் மாவட்டங்களை விடவும் கடலோர மாவட்டங்களில் கனமழை கொட்டும் என்பதால் மீனவர்கள் எச்சரிக்கையோடு இருக்க அறிவுறுத்தப்படுகிறார்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் தொலைக்காட்சி